கேரளால வந்து சிஎம் பேசிருக்காரு, ஸ்டாலின் பேசிருக்காரு, எதிர்கட்சிகளெல்லாம் ஒருமித்த கட்டணம் இணைந்து போராடி இந்த சதியை முறியடிக்கணும், அதாவது இந்த பிஜேபிங்கிறத முறியடிக்கணும்னு சொல்லி பேசிருக்காரு. ஏன்னா திமுகவோட அலையன்ஸ்ல வரணுங்கிறாரு. இந்த எதிர்கட்சியில ஒருமித்த ஏதோ அண்ணா எடப்பாடி புண்ணியத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஏதோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு அவர் இருக்காருன்னு தெரியுது. அவங்க குடும்பம் ஒரு பக்கம், அவங்க கட்சியில் உள்ளவங்க அடிக்கிற லூட்டியெல்லாம் பார்க்குறீங்க, இது ஓடுற வரைக்கும் ஓடி நிற்கும். அவ்வளோதான், ஓசியில் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு கரெக்டாக வார்த்தை சொன்னார், ஓசியில் அண்ணன் பழனிசாமி புண்ணியத்தில் அம்மா மறைவுனால ஓடிட்டு இருக்கு. அதனால் அவர் எதை வேணாலும் பேசுவார். இப்போ முதலமைச்சர்னால நீங்கள் அதுக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தலில் பாருங்கள், காந்தி பிறந்தனால ஆனால் தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் திராவிட மாடல். அவங்க காந்தியெல்லாம் மகிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இங்கே ஒரு போதை சாம்ராஜ்யமே உருவாகி இருக்குன்னு யார் சொன்னது உண்மை தானே? அது அதாவது மது அரக்கனையெல்லாம் தாண்டி போதை வந்து இன்னைக்கு மாணவர்கள் வரைக்கும் அது வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அதை அரசாங்கம் தடுக்க வேண்டியது அதனுடைய காவல்துறையோட தலைமை பொறுப்பில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின், திராவிட மாடல் ஸ்டாலினுடைய பொறுப்பு. ஆனால் திராவிடர்களாகிய நம்ம அனைவருக்கும் தலைகுனிவை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ஆட்சி நடக்குது, அதுதான் உண்மை. ரைட், தேங்க்யூ.